ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிசோடி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரியே என்னோடய பிரதர் இன்லா அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் இந்த லாக் போக போகுது. ஸோ மார்னிங் வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், தோசை அண்ட் சட்னி மட்டும் தான் பண்ணாச்சு. அவங்க வந்திருந்தது வந்து நைட் ஃப்ளைட். ஸோ எப்படியும் தூக்கம் வந்து ப்ராப்பராக இருந்திருக்காது, ஜெட்லாக் இருக்கும். ஸோ வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரிக்காகவே சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடித்தாச்சு. நம்ம வந்து குழந்தைங்கள வந்து ஃபாரினில் வளர்க்குறதுல நிறையா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு இந்த ஃபேமிலி கூட இருக்க அட்டாச்மெண்ட், லைக் ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்க அட்டாச்மெண்ட் கம்மியாக இருக்குது. நம்ம டைமில் நம்ம இருந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து அக்குக்கிட்ட அதை ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி அவங்க சித்தப்பா அண்ட் சித்தியை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயாச்சு. என்கிட்ட வரவே இல்லை, நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் வராரு. ஸோ ஃபுல் டைம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா அவ, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு எனக்கு. மீன் வயல் பார்த்தோன்னா நான் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டு, ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி பண்ணலான்ட்டு எனக்கு. ஆனால் இந்த சிக்கன் பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொத்தமல்லி அண்ட் புதினாவே போட போகிறது கிடையாது. பிகாஸ் என்னோடய கோ சிஸ்டருக்கு வந்து அது ரெண்டுமே அலர்ஜிக். ஸோ இனிமே வர அப்கமிங் சமையலில் வந்து நோ கொரியாண்டர் நோ மென்ட். ஸோ கடகடகடான ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து எனக்கு கோ சிஸ்டருக்கெலாம் நான் சமைச்சு போட்டது கிடையாது. லாஸ்ட் டைம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் தான் ஆகுது. நாங்கள் சென்னைக்கு போனாலும் முக்கால்வாசி வெளில போகிறது சுற்றுறது அப்படி தான் இருப்போம் தவிர, இந்த மாதிரி வீட்டில் சமைச்சி என் கையால் நான் சமைச்சு போட்டது வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட திறமையை அவங்கக்கிட்ட காமிக்கணும். திறமை இல்லை, லைக் நல்லா செஞ்சு போடணும்னு ஒரு ஆசை தான். அதனால வந்துட்டு அதுக்கு ஒரு ட்ரையல் வந்து பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்கோட லாஸ்ட் டே தேர்ஸ்டே, அதனால் ஒரு நாள் தானேன்னு சொல்லிவிட்டு ராஜேஷ் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து லீவ் அப்ளை பண்ணியாச்சு அவங்க தம்பி இருக்க மிச்சனெல்லாம். ஸோ சிக்கன் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி, சைடில் வந்து முட்டையும் வேக போட்டாச்சு, கூட வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிகிட்ருக்கேன் மீன் வாயில். ஸோ இந்த ஃபேமிலி டுகெதர் டைம் வந்து கூடி வர்றதே வந்து ரொம்ப ரேர் மாதிரி எங்களுக்கு. ஸோ இந்த டைமை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து பக்கவாக எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப டயர்டாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு மால்க்கு மட்டும் போகலாம். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் டே இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சதுனால அதோடய செலிப்ரேஷன்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா மால் ஆஃப் கத்தாரில் வந்துட்டு ஏதோ ப்ரோக்ராம் போயிட்டுருக்குன்னு செக் பண்ணோம், டான்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அதை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம போகிற மால் வந்துட்டு மால் ஆஃப் கத்தார். இதில் வந்து கத்தாரில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மால்னு சொல்லலாம். நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்டாமினா மட்டும்தான் தேவை, மற்றபடி போயிட்டே இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. இது வந்து கத்தார் ஒரு பணக்கார நாடு, அவ்வளோதான் நம்ம அதுக்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த மாதிரி மால் லைட்னிங்ஸ் அந்த இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நேச்சுரல் சீனரி அந்த மாதிரின்னு பார்த்தோன்னா இந்த டெசர்ட்டு, சாண்ட் யூன்ஸ், பீச்சஸ் எல்லாமும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் அதையும் வந்துட்டு இனிமேல் எனக்கு தெரிஞ்சு இந்த 4-5 டேஸில் நமக்கு அவசியம் நான் கவர் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு நாங்கள் வந்து ஒரு இடம் பிடிச்சிட்டு உட்காந்தாச்சு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. மீன்வயல் அக்கோ அந்த அக்கோ அப்பா டான்ஸ் எல்லாம் வேறு ஓடிட்டு இருந்துச்சு, நான் அதையும் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எனக்கு வெரி சிம்பிள் டே, போயாச்சு மாலை பார்த்தாச்சு சுற்றி பார்த்தாச்சு, அங்கேயே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னோடய லாக் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் ஆக்சுவலி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறத விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது நான் தப்புலாம் சொல்லலை, லைக் உங்களுக்கு மேபி அதை ப்ரெஸ் பண்ணணும்னு தோணாமல் இருக்கலாம், பட் உங்களால் ஒருத்தவங்களுக்கு அது நல்லது நடக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. பட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வர கமெண்ட்ஸ் இதெல்லாம்.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் த லவ் ஃப்ரம் த வியூவர்ஸ் வியூவர்ஸ் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் தான் இந்த மாதிரி ஃபார்வர்டாக நெக்ஸ்ட் ஓகே இதை போட்டால் நம்மளுக்காக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இதை கொண்டு வருது. ஸோ தட்ஸ் இட். பாருங்கள் லைக்